அவரின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கு என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. வணக்கம், இது யூடர்ன். நான் உங்கள் ஐயர் கார்த்திகேயன். என்னடா வீடியோ இப்படி ஓபன் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ஏன்னா இன்னத்தோட கண்டென்ட் அந்த மாதிரி. அதனால தான் யூடர்ன் ஐயன் கார்த்திகேயன் ஸ்டைல வந்து ஒரு ட்ரை பண்ணேன். கட்சியில் சேராத ஒரு கட்சி. அதாவது இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லா ஸ்கேமும் நம்ம கேள்வி போட்டுருவோம். அதுவும் நம்ம ஜீனா சொல்லவே வேண்டாம், ஐயர் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, ஜென்ரலா சொன்னேன். அந்த மாதிரி நமோ ஆப் அப்படின்னு ஒரு ஸ்கேம் போகுது, நமோ ஆப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க. நானும் சரி, நமோ ஆப் அப்படின்னா ஏதோ நாமும் போடுற ஆப்புன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்ன இந்த நமோ ஆப் அப்படின்னு ஸ்கேம் அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ற நெட்லாம் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த நமோ ஆப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோட அப்டேட்ஸ், அதாவது செயல் திட்டங்கள். அவர் என்ன செயல் பண்ணுறாரு அதில் எதுக்கு அந்த ஆப்பில் வரையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஆப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2015 நினைக்கிறேன், ஆமாம், அதில் வந்து ஜி வந்துட்டு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நமோ ஆப் இதில் என்னென்னா ஜியோட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜியோட செயல்பாடுகள், மங்கி பாத், மீனா மனதோடு பேசுகிறாரா, எந்த பயனும் இல்லை என்னமோ, மங்கி பாத்னு தனியாக உட்காந்து ப்ரெஸ் இல்லாமல் தனியாக பேசுறாருல, அதாவது அந்த மங்கி பாத்தோட அப்டேட்ஸ் வந்து அந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கடப்பில் கிடச்சி. இந்த ஆப் நமக்கு எதுக்குன்னு தட்டி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா, போன டிசம்பர், அதாவது நம்ம வாஜ்பா ஜி அவரோட பிறந்தநாளுக்கு வந்து நம்ம மோடி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது என்னென்னா, அவரோட பிறந்தநாள் நினைவு கொண்டு மைக்ரோ டொனேஷன் பிஜேபியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னாரு. யார் வேணாலும், யார் கட்சிக்கு வேணாலும் டொனேஷன் கேட்கலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை, டொனேஷன் வாங்கிக்கலாம். அது வந்து என்னென்னா கட்சி நிதி, அதாவது கட்சி டொனேஷன் வாங்கினா தப்பு இல்லை. ஆனால் இதில் என்ன, இந்த நமோ ஆப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனேஷனில் பண்ணலாம், சரி பார்ட்டி ஃபண்டு தான் வாங்குகிறாங்களா, டொனேஷன் தான் வாங்குகிறாங்களா, நம்ம போய் பார்த்தோம்னா அதில் வந்து அந்த ஆப்பில் போன உடனே நமோ எக்ஸ்க்ளூசிவ், நமோ 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 அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும், அதில் எக்ஸ்க்ளூசிவ்னு டொனேஷன் இருக்குது. அதை சரி கிளிக் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பெயர், நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கேட்குது, நீங்கள் இந்த ஸ்டேட் அதெல்லாம் கேட்குது. அதில் மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு, பார்ட்டி ஃபண்டுனா எந்த விதமான தப்பு இல்லை, ஏன்னா அவங்க பார்ட்டிக்கு அவங்க வந்து ஃபண்டு வாங்கலாம், சொந்த காசில் சூனியம் வைக்கலான்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே மூணு இது போட்டிருக்காங்க டொனேஷன் வாங்குறதுக்காக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத், பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, என்ன கிசான் சேவா அப்படின்னு போட்டுச்சுக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்க சிக்கல். இப்போ என்ன அப்படின்னா, ஸ்வச் பாரத் இது வந்து அரசாங்கத்தோட திட்டம், இது வந்து அவங்க, அதாவது இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட திட்டம். இதை வந்து இப்போது நம்ம ஆப் மூலமாக கலெக்ஷன் பண்ணலாமா, அப்படி பண்ணிக்கலாமோ அப்படின்னு நான் கூட நினச்சேன். அதை பற்றி மேலும் பார்க்கும்போது தான் சத்யம் டிவியில் வந்து அவர் வீடியோ போட்டிருக்காரு, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு, நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இவர் சத்யம் டிவி அந்த வீடியோ சொன்ன அவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐயில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னங்க இந்த மாதிரி ஸ்வச் பாரத், அப்புறம் என்ன ஸ்வச் பாரத், பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் அப்படின்றீங்களே, அப்புறம் கிசான் சேவா, இதுக்கெல்லாம் ஃபண்டு வாங்கலாமா அப்படின்னு அவர் கேட்டு சரின்னு ஒரு ஆர்டி ஃபைல் பண்ணியிருக்கார். ஏதாச்சும் ஸ்பெஷல் அலோவன்ஸாக வந்து ஜி வந்துட்டு, இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஸ்வச் பாரத்கிட்ட எல்லாத்துக்கும் நான் டொனேஷன் தரேன் அப்படின்ட்டு, இது ஏதாச்சும் பர்மிஷன் வாங்கியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணலான்னு அவர் பார்த்துருக்காரு. அங்கேருந்து என்ன பதில் வந்திருக்குதுன்னா, தம்பி தம்பி அந்த மாதிரி நாங்கள் யாருக்கு பர்மிஷன் தரலப்பா, அந்த மாதிரி எந்த யாருக்கும் நாங்கள் வந்து ஸ்பெஷல் பர்மிஷனோ எந்த ஸ்பெஷல் அலவன்ஸோ இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அரசாங்கத்தோட திட்டம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஸ்வச் பாரத் மெம்பர்களே, அதுக்கு வந்து டொனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு என் நம்பரை போட்டு இதுக்கு காசு அனுப்புங்க, இதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இது வந்து அரசாங்க திட்டம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு, அது வந்து தவறு, அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஜியே வந்து இப்படி போட்டிருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பிடலாம், அவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு 16 கேள்வி வந்து கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதில் வந்த பதில் என்னென்னா, பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து
தம்பி இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த நமோ ஆப் வந்து பிஎம் ஆஃபீஸில் ஹேண்டில் பண்ணல, எங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இவர் சொல்கிறாரே நாம்பளும் செக் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நானும் அந்த டொனேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போன நண்பர்களே டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு, சரி அப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு நானும் அவர் சொன்ன எல்லா திட்டத்துலேயும், அதாவது பார்ட்டி ஃபண்ட் அதை தவிர, ஏன்னா நான் எதுக்கு சொந்த காசில் போய் சொல்லி வச்சுக்கணும், அதுக்கு மட்டும் நான் 10 பைசா தர மாட்டேன், எதுக்கு வீணாக போட்டுட்டு மித்த எல்லாத்துலேயும் ஒரு 5-5 ரூபா சரி காசை கொடுப்போம் என்னதான் வருதுன்னு பார்ப்போம்னு 5 ரூபா டொனேஷன் பண்ணேன் நண்பர்களே. என்னடா கேவலம் 5 ரூபா பண்ணியிருக்கியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா மோடியே பார்த்தீங்கன்னா நண்பர்களே 1000 ரூபா தான் பண்ணிருக்காரு, ஏன்னா அதில் முடிஞ்சதே 5 ரூபாயிலிருந்து 1000 ரூபா, அப்போ 5 ரூபாயே கொடுத்து செக் பண்ணுவோம், ஏன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்பாங்களே, சரின்ட்டு 5 ரூபா போட்டேன் நண்பர்களே. அப்போ எனக்கு மெயில் வந்துச்சு, அது என்னென்னா என் பேரை போட்டு யுவர் டொனேஷன் டுவர்ட்ஸ் பிஜேபி வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, வி தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டா, இல்லை நான் எதுக்கில் உனக்கு தந்தேன் நீ எதுக்கில் எனக்கு தர அப்படின்ற மாதிரி ஸ்வச் பாரத் திட்டத்தை கொடுத்தா அது மூலமாக ஏதாச்சும் இருந்தால் நீ வந்து நிற்கிறன்ற மாதிரி இவன் வந்து நீ எனக்கு காசு கொடுத்த அப்படின்றான். அதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்கு கிளியராக போட்டிருக்குது, காஸ் ஃபார் டொனேஷன் ஸ்வச் பாரத்தா, ஓ ஸ்வச் பாரத்துக்கு வந்து இப்படி பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ரிசிப்டே தரானுங்களே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா தான் இந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்குது. ஆனால் இதுக்கும் அந்த ஸ்கீமுக்கும் கலெக்ஷனே பண்ண முடியாதாம்மா, இல்லை சங்கிகள் வந்து சில பேர் இல்லை எங்கள் ஜி வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பார் அப்படின்னா அதை வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஏய் நீங்கள்லாம் பைத்தியமாடா, நீங்கள் மெண்டலா, சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா நீனு, என்னால் நம்பவே முடியல, இவங்க பைத்தியம் தான் நான் எனக்கு சத்தியமாக நம்ப முடியல. எங்க அவர் வந்துட்டு இந்த பிஎம் கேர் ஃபண்டே பிங்கிலிக்கா பிளாப்பின்னு இதெல்லாம் என்ன சால்ட்டு இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக உண்டியல் கொடுக்குறாரு, ஏன்னா பிஎம் கேரில் வந்து ஆல்ரெடி பெரிய பெரிய அமௌண்ட் வாங்கிட்டார், இது வந்து 5 ரூபா 1000 ரூபா, அதாவது எந்த லெவலில் வேணாலும் அடிக்கணும், பணக்காரனாலும் சரி ஏழுனாலும் சரி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கலெக்ட் பண்ணியிருக்காரு. சரி இதில் டொனேஷன் இவருக்கு வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்கீம் மோடி ஆரம்பிச்சிருக்காரு, நல்லது தான். இது வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கீது அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து ஜனங்களுக்கு தயவு செஞ்சு தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி ஏன்னா அண்ணாமலை ஜி சொன்ன மாதிரி இதை நம்ம கண்டுபிடிச்சனால இந்த மாதிரி இதை கேள்வி கேட்கறனால அவருக்கு சோகமாக இருந்துட்டு தாடி வளர்த்திட்டு போறாருன்னு எனக்கு வருத்தப்பட்டு பாருங்க. எதற்காக? அதன் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, ஒரு ஒரு இந்தியனும் கொரோனா காலத்தில் அனுபவிக்கின்ற வழியை நானும் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கறக்காகத்தான் இவ்வளவு பெரிய முடி வேற ஒண்ணு. சரி இன்னொரு டொனேஷனும் ஜிக்கு பண்ணி விட்டலாம் அப்படின்ட்டு சோகமாயிட்டு திடீர்னு இந்த பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு தாடியை கிட்டே வளர்த்துக்க போறாரு. அதனால தாடியை சேவ் பண்றதுக்கு 50 ரூபா டொனேஷன் பண்ணலான்னு பிள்ளை அதையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆமா அந்த 50 ரூபா டொனேஷனும் வாங்கிக்கிட்டு எனக்கு வந்துட்டு ஆயுஷ் ஆயுஷ்மத்தோ சிவர் டொனேஷன் ஃபார் 50 ருபீஸ் டுவர்ட்ஸ் பிஜேபி ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டாங்க, இல்லை காசு ஆஃப் டொனேஷனு ஃபார் மோடிஜி சேவிங் பியர்டுன்னு போட்டால் அதுவும் பரவாயில்ல, நீ என்னை திட்டிட்டு கூட காசை கொடு, காசை கொடுன்னு வாங்கிட்டு ஜோப்பில் போட்டுக்கிறாங்க. சரி தலைவரே பார்த்து பண்ணுங்க, உண்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கேட்டால் ஆண்டவர் செலுப்புங்க புதுசாக. ஆனால் எந்த லெவலுக்கும் தலைவர் இறங்கி ஸ்கீமை பண்ணுறாரு, இதை நிஜமாக பாராட்டணும். இதில் அவர் வந்து ட்விட்டர்லேயே போட்டிருக்காருங்க, இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இது எங்க 5 ரூபா தானங்க அப்படின்லாம், 5 ரூபானாலும் 5 ரூபாங்க, இந்த அன்னியன் படம் டைலாக் சொல்கிற மாதிரி 5 கோடி பேர்கிட்ட 5-5 கோடி தடவை 5-5 ரூபா திருநா எவ்வளோ பெரிய தப்பு, அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குது. ஏன்னா ஜிஏ வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு, அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த 25ஆம் தேதி போன வருஷம் சொன்னதில்ல அப்போது நம்ம வாஜ்பாய் ஜியோட பர்த்டே அப்போ போட்டிருக்காரு, மைக்ரோ டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1000 ரூபா பண்ணியிருக்கேன், அதாவது நான் இல்லை அவர் 1000 ரூபா பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுக்கு தான் பண்ணார், ஏன்னா அவருக்கு தானே போன எதுக்கு ஸ்கீமுக்கு அந்த காசை கொடுத்துட்டு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பார்ட்டி ஃபண்டுக்கு போட்டார் உஷாரா. நான் மட்டும்தான் ஸ்கீம்னு போட்டு ஸ்கேம் ஆகிட்டேன். ஜியோட ஸ்கேம்கள் சாரி ஜியோட ஸ்கீம்கள் வந்து இன்னும் நிறையா வரணும், நிறையா ஏழை மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும், அதுக்கான வீடியோ தான் இது.
ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். கரெக்டா சரிங்களா? நான் தப்பா சொன்னா கமெண்ட்லாம் வையாதீங்க, வையாதீங்க. வஞ்சவங்க தமிழனே கிடையாது.